வெல்கம் பேக். நான் உங்கள் ஜேகேஎஸ். இது நம் பூமி. த பாய் ஹூ ஹார்னஸ் த வேர்ல்ட். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படம் சவுத் ஆஃப்ரிக்கில் ஒரு கிராமத்தை ஒட்டிய கதையாக இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா, அப்பா, அம்மா, பையன், ஒரு பொண்ணு, இவங்கள ஒட்டி தான் அந்த கதை நடக்குது. அந்த பையன்தான் இந்த கதையோட கதாநாயகன். அந்த கிராமத்தில் மழை டைமில் அதிகமான மழை பெஞ்சு அந்த விவசாயிக்கு பலத்த நஷ்டம். வெயில் காலத்தில் அதிகமான வெயில், தண்ணியில் வறண்டு போகுது. இப்படியான காலகட்டத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அந்த இடத்த விட்டு ஊர் ஜனங்கள்லாம் கிடைக்கிற தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அப்பா அங்கேயே இருக்கணுன்ற வைராகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது, கை குழந்தையும் இருக்குது. இப்போது கதையோட ஸ்டார்டிங்கில் அவங்க சோளக்கருது இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒருத்தர் இறந்துடுறாரு. அவருக்கு சடங்கு பண்ணுறாங்க. சடங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு புது துணி கிடைக்குது. அந்த புது துணி, அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலில் டைனமோ பற்றினா ஒரு பாடம் எடுக்கப்படுது. டைனமோன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி சைக்கிளில் சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஓட்ட ஓட்ட அது கரண்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைனமோவை பற்றி ஒரு பாடம் எடுக்கப்படுது. அவன் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அந்த பையன். இப்படி போய்கொண்டு இருக்கும்போது அடுத்ததான் அவங்க அந்த பையனோட அக்காவை காட்டுறாங்க. அந்த அக்காவுக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசிரியருக்கும் பழக்கம். அது இவன் பார்க்குறான். ஸ்கூலில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாததுனால அந்த பையனுக்கு வார்னிங் அனுப்பப்படுது. நாளைக்கு நீ எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. சொல்கிறது யாருன்னா, அக்காவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஆசிரியர். இது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் தருது. இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் அவனை ஃபீஸ் கட்டலை அப்படின்னு வார்னிங் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவனுக்கு சப்ஜெக்டில் ரொம்ப அதிகப்படியான ஆர்வம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறான். ஸோ பேட்டரி எடுத்து இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க, லேண்டை விற்றுட்டு போகிறாங்க, இல்லைன்னா குடும்பத்தோடு போகிறாங்க. இடையில் அந்த நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய கலவரம், அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடக்கிற மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரத்தில் பஞ்சம் ஏற்பட்டுருது. ஒரு கிலோ அரிசி நார்மலாக விற்கிற ரேட்டை விட 10 மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. 10 மடங்கு அதிகமாக விற்கிறதுனால அவங்களால வாங்க முடியல. ஒருவேளை சாப்பாடு தான் இதாகுது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் மட்டும்தான். அம்மா பையன் கையில் பைசா கொடுத்து கவர்மெண்ட் வண்டி போகுது, அதில் தான் அமௌண்ட் கம்மி, நீ போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய கியூ, தள்ளுமுள்ளி ஏற்படுது. அதை தாண்டி உள்ளே போயிடுறான், வாங்கிடுறான். பட் வெளியே வர முடியல, ஏன்னா கதவு தடுக்கப்பட்டிருக்கு. வெளியே வாங்கிறதுக்கு உண்டான கூட்டம் மொத்தம் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன தகடை பெயர்த்து எடுத்து அதிலிருந்து வெளியே போவாங்க. இந்த இந்த சீன் பார்த்திங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்க அந்த பசியை போக்குறதுக்காக அடுத்தவங்கிட்ட இருக்கிற பொருளை பிடுங்கிறது, அடுத்தவங்க குடோனில் என்ன வச்சுருந்தாலும் அது அதை தூக்குறது, பசிக்காக அடிச்சுக்கிறது,
இது எல்லாமே அந்த சீனில் ரொம்ப அற்புதமாக விளக்கியிருப்பார் டைரக்டர். அதை தாண்டி ஒரு வேளை சாப்பாடு தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்பா திரும்பி வர்றாரு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை நடக்குது. ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்குது. அந்த பொண்ணு இந்த ஒரு வேளை சாப்பாடு நான் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு வெளியே போகிறான். அம்மா வெளியே வர்றாங்க, திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு சாப்பாடு கையை கிழிச்சாவது நான் ரத்தத்தையாவது கொடுப்பேன், உனக்கு நீ கவலைப்படாத. அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கொடுக்கப்படுது, ஒரு வேளை உணவு. அந்த ஒரு வேளை உணவில் பையன் கொஞ்சம் எடுத்து நாய்க்கு போடலான்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த அப்பா வந்து பயங்கரமாக திட்டி நாய்க்கு போட்டேன்னா உன் கை காலை ஒடிச்சிடும் அப்படின்றாரு. ஏன்னா இருக்கிறதே ஒரு வேளை உணவு தான். அது சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்படி போகுது. ஸோ அந்த ஸ்கூலும் வெக்கேட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் யாரும் இல்லை. ஸோ அந்த இந்த ஹீரோவோட அக்கா அந்த ஆசிரியரோட அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. அதை ஓடி போயிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் குடும்பமே போய் ஹெட்மாஸ்டர், அதாவது தலைமை ஆசிரியர், அங்கே இருக்கிற ஹெட்டு அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு அந்த அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ இதுக்கிடையில் அந்த பையனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு காத்தாடி மாதிரி பண்ணி, அதாவது அந்த இடத்துல வந்து காற்று அதிகமாக வீசுது, அந்த காற்றாலை மூலமா தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே சின்னதாக ஒரு டெமோ பண்ணி காட்டுறான். அதில் எல்லோரும் சந்தோஷம். ஆனால் இதுக்கு நாங்கள் எப்படி இது பண்ணுறது, பெரிய சைக்கிள் வேணும்னு கேட்குற, அது என்கிட்ட இல்லை, அப்பாட்ட போய் கேளு அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால அவன் அப்பாட்ட டெமோ பண்ணுறான். பட் அப்பா அவனை பயங்கரமாக திட்டிடுறாரு. திட்டின உடனே மறுபடியும் அவன் விடலை. அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்க அப்பாட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா மறுபடியும் கடுமையாக திட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த பையன் அந்த முயற்சியை தளரலை. இடையில் அந்த நாய் பட்டினியால் இறந்துடுது. அங்கே இருக்கிற ஊர் தலைவரும் இறந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மா வர்றாங்க. முன்ன நம்புனேன். ஸோ ஃபேமிலியிலேருந்து, லேண்ட்லேருந்து, என் பொண்ணுலேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு வாட்டி நீ உன் பையனை நம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீன் வருது. ரொம்ப அற்புதமான சீன். அப்புறம் அப்பாவும் அந்த இடத்துக்கு வர்றாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த சைக்கிளை கட் பண்ணி அந்த வீலை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த வீலை காற்றாலையோட அட்டாச் பண்ணி ஒரு கோபுரம் மாதிரி பண்ணி அதில் சுற்றுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து கீழே மோட்டரோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் மாதிரி அவன் வச்சுருக்கான். ஸோ காத்தாடி சுத்த அந்த பேட்டரி பேக்கப்போட ஜாயிண்ட் ஆயிடுது. அந்த ஜாயிண்ட்லேருந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி, மோட்டரோ எடுக்கிறோம் இல்லையா, ஏன்னா அங்கே மோட்டர் எதுவுமே கிடையாது, அதிலேருந்து தண்ணி அந்த விவசாய தோட்டத்துக்கு பாயுது. ஸோ கடைசியில் அந்த பையன் அந்த கிராமத்தில் கதாநாயகன் மாதிரி ஆகிட்டான். ஸோ அவனோட லட்சியம் மேற்படி படிக்கணும் அப்படின்றது. ஸோ இது உண்மையை பேஸ் பண்ணி எடுத்த படம். ரெண்டாவது, இது உண்மையிலே சவுத் ஆஃப்ரிக்கில் ஒரு இடத்துல நடந்தது. சேம் அதே ஸ்டோரி, அதே கதாபாத்திரம். இங்கேயும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த அதே பெயர் தான் வச்சுருக்காங்க. அது முடிஞ்சக்கப்புறம் இவனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கிது. அது மூலியம் அவன் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு உண்டான அடையாளமாக அந்த பையன் மாறுறான். இது இந்த கதையோட, சாரி, இந்த படத்தோட கதை. இதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப அற்புதமான சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையனை அந்த ஆசிரியர் நாளைக்கு நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாரு. அவனோட ஃபீஸ் ரொம்ப சுருங்கி போயிடும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து, டேங்க பாடுறா உன்னை கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா. பட் நம்மளாம் எதிர்பார்ப்போம் எங்கள் யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அந்த நாய் நிற்கும். அந்த சீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது, இவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த ஆசிரியர்கிட்ட போய் என்னை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கணும், இல்லைன்னா லைப்ரரியில் எனக்கு அந்த புக்கை படிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ பே பண்ணல அதனால் ஸ்கூலில் அலோடு கிடையாது, லைப்ரரியிலையும் அலோடு கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அந்த பையன், எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், அந்த சீக்ரெட்டை நான் வெளியே சொல்லாமல் இருக்கணும்னா இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றான். அந்த சீனும் அற்புதமான சீன். ஒரு ஸ்டேஜில் ஹெட்மாஸ்டர் உள்ளே வந்து பாடம் எடுக்கும்போது தான் தெரியுது இவன் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவர், நீ பே பண்ணல அதனால் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. இந்த பையன் ஃபஸ்ட் வாட்டி நார்மலாக அப்பா பே பண்ணிடுவார் அப்படின்றான். ரெண்டாவது வாட்டியும் நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் மாறுது. மூணாவது வாட்டி அழுதுகிட்டே அவமானத்தில் அப்பா பே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறான். அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுற சீன். அப்புறம் அம்மா வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை நம்பி தானே ஆசிரியர் சொல்லி அவங்க பழகியிருப்பாங்க, போயிட்டா அவனை நீங்கள் அவனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கிட்டேருந்து அடித்து பிடுங்கலாம், அவங்க அப்பாட்ட இருந்து எப்படியும் சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக போவாங்க. அவங்க அப்பா கையில் ஒரு கோடாரை எடுத்துகிட்டு, என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த சீன் ரொம்ப ரொம்ப அற்புதமான சீன். அப்புறம் நாய் இறந்துரும் ஒரு ஸ்டேஜில், அந்த சீனு. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் பேசிப்பாங்க, அம்மா வந்து உன்னை நம்பின அப்படின்னு சொன்ன ஒரு சீன் இருக்குது அது. அப்புறம் எண்டிங்கில் வர சீன்ஸ். இதில் இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வடிவமைப்பட்டிருக்கு. நம்ம அந்த படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்கும். கதை, திரைக்கதை, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான படைப்பு இந்த படம். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தால் நான் 9 கொடுப்பேன். இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். இந்த சப்போஸ் இந்த படம் என்னோடய கமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதைக்களத்தோடு, இது நம் பூமி, நான் உங்கள் ஜேகேஎஸ். நன்றி, வணக்கம்.